காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரேவ்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி வ்ளாக் பார்க்க போகிறீங்க. அதாவது நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, வரலக்ஷ்மி நாளுக்கு முன்னாடி ப்ரீப்ரிப்ரேஷன் நான் எப்படி பண்ணன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வரலக்ஷ்மி நோன்பு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து வரலக்ஷ்மி நோன்பை நான் ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னு சொல்லிடுறேன், கரிஷ்மா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஸோ கரிஷ்மாக்காக தான் நான் இந்த பூஜையே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பாப்பா இல்லாமல் என்னால் வரலக்ஷ்மி நோன்பு கும்பிட முடியாதுன்றனால பாப்பா ரிட்டர்ன் வந்தோடனே ஈவினிங் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் எதுவா அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ரெகுலர் ஒர்க், வெள்ளிக்கிழமைன்றனால ரெகுலர் ஒர்க் பண்ணுற மாதிரியே வீடு ஃபுல்லாக ஒரு வாட்டி பெருக்கி தொடச்சி வச்சாச்சு. கரிஷ்மாவுக்கு வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்து கரிஷ்மாவும் ஸ்கூல் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் சித்துக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டேன், அவனையும் வந்து ரெடி பண்ணி அம்மா கிட்ட விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கிட்டத்தட்ட 11 o'clock 12 o'clock ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, சாமி பொருள்லாம் வந்து நைட்டே நம்ம வந்து பொட்டு வச்சு ரெடி பண்ணி செல்ஃபில் வந்து அடுக்கி வச்சாச்சு. இப்போ வந்து சாமிக்கு வந்து பூ ரெடி பண்ணுறது, வாசலில் வந்து தோரணம் ரெடி பண்ணுறதெல்லாம் நான் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பூ பார்த்திங்கன்னா, பூவெல்லாம் வந்து முத நாள் நம்ம வந்து ஆல்ரெடி கோயம்பேடில் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இந்த மாயில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழேயே கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து வாசலில் கொஞ்சம் தோரண மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். மாயில் வந்து வீட்டு வாசலில் நல்ல நாள் அதுவுமாக கட்டுறது, வெள்ளிக்கிழமையில் கட்டுறது வந்து ரொம்ப நல்லது. மாயில் கட்டுறதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். உள்ளே வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம வரலாம். ஸோ எங்கள் வீட்லேயும் சரி, அதாவது எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி, வரலக்ஷ்மி பூஜா செலிப்ரேட் பண்ணுற வழக்கம் இல்லை. பட் எனக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் மேரேஜ் ஆன புதுசில் வந்து மயிலாப்பூரில் இருந்தோம். ஸோ அப்போ எங்கள் நெய்பர் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து வரலக்ஷ்மி நோன்பு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் மேரேஜ் ஆகி போயிட்டு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து அவங்க பூஜைக்கெல்லாம் எங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி போய் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. பட் வந்து வீட்டில் பழக்கம் இல்லை, பெரியவங்க இது இல்லாமல் செய்யக்கூடாதுன்றனால அதனால் கொஞ்சம் பயந்தேன். பட் வந்து நெய்பர்ஸும் சரி, கோயிலில் இருக்கவங்க பெரியவங்க இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலசம் வச்சு உன்னால் கும்பிட முடியலனாலும் பரவாயில்ல, நீ வந்து சாமியை அம்பாவில் மனசில் நினச்சிட்டு நீ எதை நினைக்கிறியோ அதை வேண்டிட்டு வீட்டில் ஒரு லக்ஷ்மி படத்தை வச்சு நீ சாமி கும்பிட்டாலே அதுவே வந்து அம்பாள் நல்லபடியாக ஏற்றுக்குவா. அதாவது வீட்டுக்கு வந்து சுமங்கலிங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க அதுவே. ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு நான் சாமி கும்பிட ஆரம்பித்து. இது வரைக்கும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுருக்கேன். கலசம் வைக்கலைன்னா கூட சாமி படத்தை அலங்காரம் பண்ணி சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சு சாமிக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சு வீட்டுக்கு வந்து சுமங்கலிங்களை அழைச்சி அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு கொடுத்து சாமி கும்பிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் சாமிக்கு தேவையான பூவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கும் வந்து பூ வைக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கெல்லாம் மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. கரிஷ்மாவும் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கும் தலைக்கு ஊற்றி விட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்குள்ளே அம்மா வந்து இந்த பக்கம் பிரசாதம் ரெடி பண்ணிட்டாங்க. சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல், பாயாசம், அதுக்கப்புறம் வெண்பொங்கல் செஞ்சோம், அதுக்கு சாம்பார், சுண்டல், அதுக்கப்புறம் மெயினாக வந்து வடை, இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நானும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடியாகி வந்தாச்சு. வந்துட்டு லக்ஷ்மி அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சு அவங்களுக்கும் அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு பிரசாதம் தட்டு கீழே வைக்க வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து லைட் சீரியல் லைட் போட்டுட்ருந்தேன்.
ஸோ டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னால் சாமி கும்பிட்டுட்டே வந்து கேமராலாம் ஹேண்டில் பண்ண முடியலன்றனால ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கால் ஈவினிங் கால் இருக்குது, அதனால் அவங்களாலையும் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எல்லா வக்கும் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக வந்து விளக்கேற்றியாச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்க விளக்கேற்றிட்டு உள்ளே வந்து சாமி படத்துக்கிட்டேயும் விளக்கேற்றிட்டு நம்ம பூஜாரையில் இருக்க எல்லா விளக்கும் ஏற்றிட்டு நம்ம கரிஷ்மா இருக்கா இல்லையா, எங்கள் வீட்டு மகாலட்சுமி கரிஷ்மா தானே. ஸோ வந்து கரிஷ்மாவை வந்து வெளியே இருந்து அழைச்சி உள்ளே கூட்டிகிட்டு வருவேன். இதுதான் வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கலசம் வச்சு சாமி கும்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா மொதல் நாளே வந்து அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிருவாங்க. அழைச்சி ஒரு நாள் அம்பாளை வீட்டில் வச்சுருந்து அடுத்த நாள் வந்து சாமி அம்பாளுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி நிறைவேற்றுவாங்க. நம்ம வந்து அந்த பழக்கம் இல்லை அப்படின்றனால படத்தை வந்து வெளியேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால எங்கள் வீட்டு சாமி மகாலட்சுமி வந்து நம்ம கரிஷ்மா குட்டி தான். ஸோ வருஷம் வருஷம் கரிஷ்மாவுக்கு வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு வெளியே இருந்து ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவேன். ஸோ அடுத்து எப்பவும் போல் சாமிக்கு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு தீபாரதனை காட்டிட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகன் சொல்லலாம். நான் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்லோகன் சொல்ல தெரியாது, அதனால் மனசுக்குள்ளேயே அம்பாளை வேண்டிட்டு நல்லா சாமி பாட்டு வீடு ஃபுல்லாக ஒழிக்கிற மாதிரி அம்பாள் பாட்டு போட்டு விட்டுட்டு சாமி கும்பிட்டோம். அப்புறம் நெய்பர்ஸ்லாம் வந்தாங்க, எல்லாரையும் வந்து வீடியோஸ் எடுக்கிறது வீடியோவில் போடுறது வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால் நான் இது வரைக்கும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்களுக்கு பிரசாதம் இது ப்ளவுஸு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடித்தோன்னே நம்ம வந்து கோயில் கிளம்பியாச்சு. எப்போவுமே வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு முடித்தோன்னே நான் வந்து பக்கத்தில் இருக்க அம்பாள் கோயிலுக்கு போவேன். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அங்கே சாமி கும்பிட வர சுமங்கலிக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் பேக்கெட் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து எல்லாருக்கிட்டே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். இதுதான் வந்து ரெகுலராக செய்கிறது, இந்த வருஷமும் நல்லபடியாக செஞ்சிட்டேன். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. காலையிலேருந்து நம்ம விரதம் இருக்கனால ஹஸ்பண்ட் கையால் ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அம்பாளுக்கு நைவேத்தியமாக வச்ச எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்டேன். ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டு வரலட்சுமி நோம்பு நல்லபடியான சாமி கும்பிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு என்னோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ரேவதி.